போன டிசம்பர் மாதம் கொரோனா வைரஸ்னால் துபாய், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி பல வெளிநாடுகளில் வேலை பார்த்தவங்களாம் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பும்போது ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாங்க. ஸோ நம்மளை வெல்கம் பண்ண ஆள் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து இறங்குவாங்க. அப்படின்னு பார்த்தா நெத்திக்கு நேராக கன் மாதிரி வச்சுக்கிட்டு செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாக என்னென்னு பார்த்தலாம். இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது விசிபிள் லைட்டோட வேவ் லென்த்தோட அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமான வேவ் லென்த்தில் இருக்கிறனால அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அந்த ஐஆர் ரேடியேஷனை வச்சு எப்படி நம்ம ஃபீவர் டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். பேசிக்கலி இப்போ ஹியூமன் பாடியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் ஹீட் எனர்ஜி ரேடியேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்கும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜி டிபெண்ட் பண்ணி ஐஆர் ரேடியேஷன் வந்து எமிட் ஆகும் ஒவ்வொரு பாடியிலிருந்தும். அப்படி எமிட் ஆகக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் டெம்பரேச்சரை பொறுத்து டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் இருக்கும். இப்போ நான் கண்டக்ட் தெர்மாமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி ஐஆர் ரேடியேஷன் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் இருக்கும். இந்த சென்சார் ஐஆர் ரேடியேஷனை டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிக்கல் சிக்னல் அவுட்புட் கொடுக்கும். அப்படி வர எலக்ட்ரிக்கல் சிக்னலை டிஜிட்டல் ஃபார்மேட்டில், அதாவது பைனரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி கண்ட்ரோல் கொடுக்கும். கண்ட்ரோலர் பைனரி கோட்ஸை ரீட் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டெம்பரேச்சர் வேல்யூவை டிஸ்பிளேயில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்படி தான் ஃபீவரில் இருக்கிற டெம்பரேச்சரும் ஏற்ற மாதிரி ஐஆர் ரேடியேஷன் வந்து எமிட் ஆகும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான டெம்பரேச்சர் ரீட் பண்ணி டிஸ்பிளேயில் காமிக்கும்.